வந்த காரணம் வாழும் காரணம் கூட வாழும் போது போகும் நேரம் தேதி கேள்வி ஆயிரம் கேள்வி பதில் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் தமிழ் மாய உலகில் மயங்கி கிடைக்கிறோம். இங்கு நேற்று இருந்தால் இன்று இல்லை, இன்றிருந்தால் நாளை இல்லை, நாளை இருப்போர் மறுதனம் இரு பார்வை என்னவோ. ஆய கலைகள் 64 கட்டறிந்தறிவாளியும் மாயமாக மருந்து போகும் மகத்துவத்தையும் மண்ணுலகில் காண்கிறோம். பணம் பட்டம் பதவி அது யாரும் ஆனவும் என்றோ ஒரு நாள் அழுதுதானே தீர வேண்டும். குழந்தை பிறக்கும் போது அழுகின்றது அதன் மூல கருத்து. போயும் போயும் இந்த பாவங்களும் மோசங்களும் நிறைந்த இந்த பால் உலகில் ஒதுக்கிறோமே என்று. உனக்கு யார் சொந்தம் இங்கு, உனக்கு நீயே சொந்தம் இல்லை. 1, 2, 3 எண்ணுவதுக்குள் உயிர் ஓடிவிடும் உன்னை விட்டு பறந்து. களி முத்தியது காலையில் களைப்போடு காலை நீட்டி தூங்கியவன் காலை கருக்குள்ளுக்குள் கட்டையாகி கிடைக்கிறான் இங்கு. அவள் எனக்கு, அவள் எனக்கென்று பிறந்தவள் எனக்கு எனக்கு. அவன் எனக்கு, அவன் என் உயிர் கலந்தவன் எனக்கு எனக்கு. அவள் காணும் மனித ஜென்மம் யாவும் இங்கு யாருக்கும் சொந்தம் இல்லை. மண்ணுக்கு மண்ணுக்கு இல்லை என்றால் வெறும் சாம்பலாக தானே ஆக போகுது. இதை முதல் உன் நெற்றி பொற்றில் நிறுத்து பின்பு விழிகள் மூடி மொழி மேல் தள்ளி பார். உச்சில் தெரியும் யார் யார் எங்க போக போகிறார் என்று. போதும் கண்கள் விழிக்கும் போதும் கத்தி தவழும் போதும் கால்கள் நடக்கும் போதும் இதுதான் உலகம் என்று புரியவில்லை. யார் தந்தை தாய் என்று தெரியவில்லை. பின்பு தெரிந்து கூட என்ன உலகம் என்று புரிய வைத்ததில்லை. சொந்த ஊர் வந்தும் நண்பர்கள் சேர்ந்து காதல் நீய கண்ணில் வைத்து வாழும் போதும் ஆசை ஆசை 1000 பூர்த்தி செய்ய நேரம் இல்லை. இருந்தும் ஆசை தீரவில்லை. உலகில் உள்ள அத்தனையும் ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் என்று வாழும் மனிதனும் உண்டு. இவை யாவும் மாய வாழ்க்கை வாழும் மனிதனின் மரண சாஸ்திரத்தின் குறிப்பு. கற்பு கற்பதற்கு விலை கேட்டதனால் வந்த வெறுப்பு ஆனது நெருப்பு. ஆறுமா அடங்குமா நெஞ்சின் கொதிப்பு. சிதையானது உடலானது உயிரின் மதிப்பு எங்கு போனது. கண்கள் மூடி வாழ்வது பெண்ணில் மூழ்கி சாவது பணமே உண்மையானது. மனிதன் மனிதனை கொள்வது இது ஏன் ஆனது. எது வரை போவது போனது போகுது ஆனது ஆகுது போனது வருவதில்லை என்று ஆனது. 1000 கேள்விகள் மனதில் தோன்றது மாய வாழ்க்கையை எதிர்க்க வந்தது. அது யாரது 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 என்று சொல்லவில்லை, நீங்கள் என்று சொல்லவில்லை, நாம் என்று சொன்னேன். ஏன் என்றால் நானும் கண்கள் மூடிக்கொண்டு இந்த கலை உலகில் தான் வாழ்ந்து வருகிறேன். எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் நாம் என்று வரை இந்த கலைஞர்கள் எனும் போர்வை தூங்கப் போகிறோம். உலகத்தை ஏமாற்றி நம் ஆசைகளை நிறைவேற்ற கலைஞர்கள் என்னும் வேஷம் கட்டி ஆட்டம் கொண்டாட்டம். உலகமே கை தட்டும் உன் பேரை சொல்லி கோஷம். கடைசியில் ஒத்தையடி பாதையில் ஓட்டம். சுற்றி பார்த்தால் முதலைகளின் கூட்டம். பார்த்து பார்த்து காத்து காத்து நேரம் பார்த்து நட்டு முதுகில் குத்துவார்கள். அப்போதுதான் தெரியும் கலைஞனாக வாழ்ந்தது போதும். இந்த சாபம் போதும் போதும் என்று நீ ஓடினாலும் மாயை மாயை உன்னை விடாமல் துரத்தும் பாடப்படுத்தும். இதற்கு பரிகாரம் நீயும் நானும் தான் வேண்டும். வயிறு படைக்க அள்ளி போடி இருக்கும் வரைக்கும் துள்ளியாடு கட்டுப்பாட்டுக்கு வாழக்கூடாது என்னும் வயது. இது தவறு இதை திருத்து. கொஞ்ச நாள் இதில் நல்ல வழி தேடு. உன்னை யார் படைத்திருப்பார் என்று ஆராய்ச்சி செய்து பாரு. இரவன் பாகம் சேர பாதை போடு. ஏழைகளின் பசி போக்கிடு. உலகம் ரத்தம் பார்க்க வேண்டாம் வன்முறையை நிறுத்தி அகிம்சை பாதை சேர்ந்துடு. இது எல்லாம் தேர்ந்த நான் மனிதன் என்று சொல்லி மாய மாய அதை நான் ஜெயிப்பேன் என்று சொன்னார். நீயும் தான் மாயே தான் மாயும் தான் மாயும் தான் நீயும் தான் மாயும் தான்